ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாருக் கிச்சன். இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போற ரெசிபி குழந்தைகளுக்கு பிடிச்ச சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி செய்ய போறேங்க. இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்வீட் ரெசிபி செய்ய ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல்ல ஒரு கப் மைதா மாவு எடுத்துக்கலாம். கூடவே 3 டீஸ்பூன் நெய்யை சேர்த்து ஒரு பிஞ்ச் அளவு சால்ட்டு சேர்த்து 1 டீஸ்பூன் சர்க்கரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெய்யும் மாவும் நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து சப்பாத்தி பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சதும் இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் சப்பாத்தி கட்டியை வச்சு நம்ம மாவை நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக தேய்ச்சிதும் இது 3 உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ 1 உருண்டையில் கொஞ்சமாக மாவு தெளித்து சப்பாத்தி ஷேப்புக்கு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். ரொம்பவும் திக்காக இல்லாமல் ரொம்பவும் ஒல்லியும் இல்லாமல் இந்த அளவுக்கு தேய்ச்சி எடுத்தால் போதுங்க. அப்போ தான் நம்ம ஸ்நாக்ஸ் செய்யும்போது நல்லா சாஃப்டாக வரும். இப்போ ஒரு நைஃபை வச்சு ஓரங்களாக கட் பண்ணிக்கலாம். இப்போ சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த ஷேப்னாலும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணதும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரெடியானதும் இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் ஸ்நாக்ஸ் பொரிக்க தேவையான எண்ணெயை சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் இப்போ நம்ம ரெடி பண்ண பிஸ்கெட்டை ஒவ்வொன்றா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பக்கம் செவந்ததும் திருப்பி விட்டு எல்லா பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்க, இல்லைன்னா சீக்கிரமாக கருகிடும். இந்த மாதிரி நல்லா செவந்ததும் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லா பிஸ்கெட்டையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆனதும் இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஸ்டவ்ல ஒரு பாத்திரத்தை வச்சு 1 கப் மைதா மாவுக்கு 1 கப் சர்க்கரையை சேர்த்து 1/2 கப் தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணாம இந்த மாதிரி சர்க்கரையை கரைச்சிக்கலாம். அப்பதான் அடி பிடிக்காம சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கம்பி பாதம் வர வரைக்கும் நல்லா கொதிக்கட்டுங்க. இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிச்சு பாருங்க. இப்போ தொட்டு பார்த்தா இன்னும் கம்பி பாதம் வரல, இன்னும் கொஞ்சம் கொதி வரணும். இது 1 நிமிஷம் நல்லா கொதிச்சதும் இப்போ எடுத்து காமிக்கிறோம் பாருங்க, இந்த அளவுக்கு வந்ததும் இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ண பிஸ்கட் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேம் வச்சு மிக்ஸ் பண்ணுங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இது எல்லா பக்கம் நல்லா பரவுற மாதிரி மிக்ஸ் பண்ணதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம பர்ஃபெக்டான ஸ்வீட் ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட்றதோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. பசங்க ஸ்கூல் விட்டு வரும்போது இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்ன்னு கேட்டால் சட்டன் செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான ரெசிபிங்க. இதை ஒரு ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி 1 மாசம்னாலும் வச்சு சாப்பிடலாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதே மாதிரி புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.